Hi friends, welcome to our channel. In the video, I will share a historical novel with you. I will share a book with you. That's why I will share my friends, relatives, families, and I will share a video with you. So, this is the video, book lovers. Kana video. First book is Athimalai Devan. This is Kala Sakram Narasimha Avar Eldirkar. This is Vishnu Guptan and Sanakyan. என்ற கேரக்டர்ல இருந்து நந்தகுப்த மௌரிய சோழ சாம்ராஜ்யம் வரையிலும் பிறகு மரத்துல செஞ்ச அத்தி விரதர் காணாமல் போனது எப்படி அதை எப்படி திருப்பி கண்டுபிடிச்சாங்க அதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. கடைசி பாகத்தை படிக்க வரைக்கும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே முடியாதுங்கனால கண்டிப்பா படிச்சு பாருங்க. செகண்ட் புக் வேல்பாரி. இத வெங்கடேஷ் என்பவர் எழுதியிருக்காரு. இதுல முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னன் பத்தின கதை. எப்படி ஒரு மலை பிரதேசத்தை ஆண்டு சிறிய படைகளை வச்சு எப்படி பெரிய சேர சோழ மன்னர்களை வந்து போர்ல வெற்றி பெற்றாரு அவரை பத்தி அவருடைய வாழ்க்கையின பத்தின கதை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, கண்டிப்பா படிங்க. தேர்ட் புக் பொன்னியின் செல்வன். இது ஒரு கல்கியின் படைப்பு. இதுல வல்லவராயன், வந்தியத்தேவன், அருள்மொழிவர்மர், அப்புறம் கரிகால சோழன் என்ற சோழ சாம்ராஜ்யத்தை பத்தின கதை இது. தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பா எல்லாரும் இதை இந்த புக்கை படிச்சிருப்பாங்க. அப்படி படிக்கலன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோர்த் புக் உடையார், பாலகுமாரன் எழுதியது. இதுல தஞ்சாவூர் பெரிய கோயில் எப்படி கட்டினாங்க என்பதை பத்தி எழுதியிருப்பாரு. சோழ சாம்ராஜ்யத்துல கல்லே கிடையாது, அப்படி இருந்தாலும் எப்படி அவ்வளோ பெரிய கோயில் கட்டினாங்கன்றத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த கதையை எழுதுறதுக்கு பாலகுமாரன் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா எழுதின கதை. அதனால ஒன்னொன்னு நம்ம கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி அப்படியே எழுதியிருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும், கண்டிப்பா படிங்க. நெக்ஸ்ட் வந்து சாண்டிலின் எழுதிய யவன ராணி, கடல்புறா, ராஜமுத்திரை என்ற கதைகள். சாண்டிலியன் வர்ணனை ரொம்ப அழகா தருவாரு, அதுக்காகவே அந்த கதைகளை படிக்கலாம் போல இருக்கும். கண்டிப்பா இந்த மூணு புக்கையும் படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இறையுதிர்காடு. இதை இந்திரா சவுந்தரராஜன் அவங்க எழுதியிருக்காங்க. இதுல சித்தர்கள், போகர், நவபாசானம் வச்சு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பாங்க. இந்த புக்கு தவிர சிவரகசியம், ருத்ரவீணை போன்ற கதைகளும் எழுதியிருக்காங்க. ஸோ அது இதை படிச்சுட்டு அந்த மூணு புக்கையும் கண்டிப்பாக படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.